sare 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 sama pama 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 da nida 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 sa re sare 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 sama da ni sa da ni da baga magari ni sare ga ni sare ga ni sare ga புது யுகம் படைக்க புறப்படு என்றே பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் புது யுகம் படைக்க புறப்படு என்றே பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் அன்னையின் கோவில் நம்மேல் எழுந்திட அஸ்திவாரமாயாகிடுவோம் அன்னையின் கோவில் நம்மேல் எழுந்திட அஸ்திவாரமாயாகிடுவோம் சிற்பம் தாங்கிய கற்கள் பழவும் சிறந்த கோயிலை அணுகிடினும் சிற்ப வேலைகள் சிறிதும் இன்றி சீர்மிகு கோயிலை தாங்கிடுவோம் சீர்மிகு கோயிலை தாங்கிடுவோம் புறப்படு 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 புது யுகம் படைக்க புறப்படு என்றே பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் மதனிரிசா மதனிசரி மதனிசா மதனிசா மதனிரிசா தன்னை அழித்தே மரத்தை வளர்த்திடும் தன்னலம் கருதா விதையாவோம் தன்னை அழித்தே மரத்தை வளர்த்திடும் தன்னலம் கருதா விதையாவோம் மண்ணில் நம்முடல் மக்கியமாயினும் மரத்தை வளர்க்க மடிந்திடுவோம் விதையின் பண்பினை வளர்த்தே நாமும் வானவர் நிலையை எய்திடுவோம் வானவர் நிலையை எய்திடுவோம் புறப்படு 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 புது யுகம் படைக்க புறப்படு என்றே பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் தன்னானே தானே தன்னானே தன்னன்னானே 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 சோழநாடு சொருடைத்து என்ற பெயர் பெற்றிருந்தோம் யானை கட்டி போரடைச்சு வானலாவும் பேரும் பெற்றோம் சோழநாடு சோருடைத்து என்ற பெயர் பெற்றிருந்தோம் யானை கட்டி போரடைச்சு வானலாவும் பேரும் பெற்றோம் அந்த நாளும் இன்று வர ஒன்று கூடி வேண்டுகின்றோம் அந்த நாளும் இன்று வர ஒன்று கூடி வேண்டுகின்றோம் பொன்னு விழையும் பூமி அதை காக்க வேணும் எங்க சாமி பொன்னு விளையும் பூமி அதை காக்க வேணும் எங்க சாமி புறப்படு 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 புது யுகம் படைக்க புறப்படு என்றே பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் ஜெய பேரிகை கொற்றிடுவோம் தேங்க்யூ நன்றி அடுத்து எல்லோருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்பிடப்படுவது யாதனில் வல்லவர் கண்ட உடுக்க இழந்தவன் கை போல என கூறும் குரல் பாட்டிற்கு அப்பா நட்பை ஆழப்படுத்தி கூற எவராலும் இயலாது வல்லவ பெருந்தகை ஒருவரின் மானத்தை காப்பாற்றும் கை போல துன்பத்தை துடைப்பதே நட்பின் இலக்கணம் என்று கூறியுள்ளது இதிகாச காலம் என்றாலும் இன்றைய காலமாயினும் இரண்டிலும் பொருந்தும் தன்மையுடையது நட்பு நாடகம் கதை மாந்தர்கள் கர்ணன் தர்மன் துரியோதனன் பீஷ்மர் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் குந்தி தேவி
அஸ்தினாபுரியில் பாண்டவ மன்னரின் புதல்வர்கள் ஐவரும், திருதராட்டிரன் முதல்வர்களான 100 பேரும் கிருபாச்சாரியாரிடமும் துரோணாச்சாரியாரிடமும் வில்வித்தை பயின்று கொண்டிருந்தனர். அப்போது காட்சி ஒன்று. இடம் அஸ்தினாபுரம். பங்கு பெறுவோர் கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் மற்றும் கர்ணன். அரசனின் தேரோட்டி கண்டெடுத்த மகன் கர்ணன் தானே இவன்? ஆம், அரச குமாரர்களுக்கு இணையாக வில்வித்த கற்கப்பால முறை இங்கு வந்தவன். அரச குமாரர்களுக்கு இணையாக நீயா? சூதன் மகன். இந்த அவலம் இன்னும் குறையவில்லை. அறப்பெரியோர்களே, அந்தன குலத்தார் என்னும் ஆணவம் உமக்கு என்னை சூதன் மகன் என்று சொல்லால் சுட்டிவிட்டீர். நீர் மறுக்கும் அந்த வித்தையை நானே கற்பேன், உம்மையையும் வெல்வேன். பார்க்கலாம். அதன் பின் கர்ணன் பரசுராமனிடம் அந்தனர் போல் வேடமேற்று அவர்தால் சேர்ந்து அனைத்து வித்தையும் கற்று வில்லில் அவனை வெல்வது அறிதேனும் திறத்தை பெற்று திரும்பினான். காட்சி இரண்டு. இடம் அரங்கேற்ற மேடை. பங்கு பெறுவோர் கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, பீஷ்மர், துரியோதனன், தருமன் மற்றும் கர்ணன். அரங்கேற்ற மேடை அழகுர அலங்கரிக்கப்பட்டு நியூண்ட யுத்தக்களம் போல் விளையாட்டு திடலும் பறந்து கிடந்தது. பீஷ்மர் நடுநாயகமாக அமர்ந்திருந்து அவருடன் கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, அஸ்வத்தாமன் பாண்டு மன்னன், திருதராட்டினன் உள்ளிட்டோரும் அமர்ந்திருக்கின்றனர். யுத்தகலத்தில் அமர்ந்திருப்பது போல் ஒரு புறம் பாண்டவரும் மறுபுறம் துரியோதனன் தம்பிகளும் அமர்ந்திருக்கின்ற இந்த வேளையில் முதலில் வில்வித்தை திறங்கானல் போட்டி ஆரம்பம். முதலாவது தருமன். இரண்டாவது துரியோதனன். அருமையாக வில்வித்தைகள் செய்து காட்டிய தர்மனையும் துரியனையும் நினைத்து மிகவும் பெருமை அடைகிறேன். உங்களை வெல்ல இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை என்பதை உங்கள் போர் முறை வெளிப்படுத்துகிறது. அரச குமாரர்களே, உங்களை வெல்ல இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை. நான் இருக்கிறேன். குரு பெரியவர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வீரம் என்ன? உங்கள் வீட்டு சொத்தா? அதற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு நீர் மட்டும்தான் உரியவரோ? குரு பெரியோரே, எனக்கும் ஒரு வாய்ப்பு அளியுங்கள். என் திறத்தையும் காட்டுகிறேன். பிறகு உங்கள் முடிவை கூறுங்களேன். தேர்ப்பாகன் மகனே, சிறுபிள்ளைத்தனமாய் பேசாதே. என் பெயர் கர்ணன். தேர்ப்பாகன் மகன் என்னும் அடைமொழி தேவையில்லை. கர்ணா, நீ தேர்ப்பாகன் மகன். அரசர்கள் அரங்கேற்றும் அரங்கில் உன்னை அனுமதிக்க மாட்டோம். அன்னை யார் என்று அறியாத தாழ்ந்தவன் நீ. நீயா இவர்களுக்கு இணையாக திறங்காட்டுவது? நிலை கூடி குறுகி குடை இழந்த தேர் போல் மனமுடிந்து தலை கவிழ்ந்தான். இதனை துரியோதனால் சகிக்க இயலவில்லை. காரணம், கர்ணன் அவனது ஆருயிர் நண்பன். என் குலத்தின் பெரியோரே, பிதாமகரே, அறமழுவாத என் குல கொழுந்தே, தங்களை நான் ஒன்று கேட்கலாமா? துரியோதனா, நீ என்ன வினாவால் துளைத்தாலும் கவலைப்படே. காரணம், உன் வீல் துளைப்ப என் சாயலில் இருந்தது. கேள், எது வேண்டுமானாலும் கேள். குல பெரியோரே, வீரம் என்பது பொதுவானது. உயர்ந்தோருக்கு மட்டும் உரிமையாகும் என்றால் கர்ணன் மட்டும் வில்வித்தை திறத்தை காட்ட இயலாது என நம் ஆச்சாரியர் எப்படி மறுக்க இயலும்? துரியோதனா, இது அரசர்கள் மட்டுமே அரங்கேற்றும் மேடை. இங்கு அமர்ந்திருப்பவர் அனைவரும் மாமன்னர்கள். உம் கர்ணன் எந்த நாட்டின் இளவரசர் என்பதை கூறும் முறைமையை உம் பொருட்டு மாற்ற இயலாது. கர்ணா, என் அருகில் வா. குருவே, இன்று முதல் உங்கள் கணக்குப்படி கர்ணன் சூதன் மகன் அல்ல, தேரோட்டி மகன் அல்ல, இவன் அங்க தேசத்தின் அரசன். நீ எப்படி அங்க தேசத்தை அவனுக்கு அளிப்பாய்? அது அஸ்தினாபுரத்தின் ஒரு பகுதி என்பதை நீ மறந்து விடாதே. ஆச்சாரியரிடம் கேளுங்கள். காந்தார மன்னன் எனக்கு பரிசாக கொடுத்தது, இதோ அதற்கான செப்பு பட்டயம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பாட்டன் சொத்தை நான் பறித்துக் கொள்ளவில்லை. காந்தார மன்னன் எனக்கு பரிசாக கொடுத்தது.
அங்க தேசத்தை கர்ணனுக்கு முடிசூட துரியனுக்கு உரிமை இருக்கிறது. அதை தடுக்கும் உரிமை எவருக்கும் இல்லை. குருவே, கர்ணன் தன் வில்வித்தை திறத்தை காட்டலாமா? ஏதேனும் தடங்கள் இருந்தால் கூறுங்கள், அதனையும் தகர்த்து விடுகிறேன். உன்னையும் உன் நட்பையும் பாராட்டுகிறேன் துரியோதனா. ஒரு நாடோடிய நாடாலும் மன்னனாக்கி விட்டாயே. தாழ்த்து பேசுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். கர்ணன் அங்க தேசத்தின் அரசன், அங்க தேசத்தின் அதிபதி. எச்சரிக்கை கேட்டு துரோணர் இடிவிழுந்த நாகம் போல் சுருண்டு போனார். பெருங்கை ஒளியோடு மன்னன் கர்ணன் சிரத்தை காட்டத் தொடங்கினான். துரோணர் மலைத்து போனார். பீஷ்மரும் கிருபாச்சாரியும் இவனை வெல்ல எவரால் கூடும் என வியந்தனர். அர்ஜுனனையே வெல்லும் திறம் கர்ணனிடம் இருப்பதைக் கண்டு களிப்புற்றான் துரியன். கர்ணனின் புகழ் எல்லையின்றி விரிந்தது. அரங்கேற்றம் முடிந்து அவரவர் அரண்மனை சென்றனர். கர்ணன் மட்டும் துரியன் வருகைக்காக காத்திருந்தான். அப்போது காட்சி மூன்று. பங்கு பெறுவோர் கர்ணன் மற்றும் துரியன். நண்பா துரியோதனா, கீழான என்னை உன் மேல் சுமந்து மேலோனாய் உயர்த்தி விட்டாய். என்னை எல்லோரும் மிகழும் பொழுது நீர் மட்டும் உன் பொருட்டு அனைவரையும் பகைத்தாய். இந்த நன்றியை நான் என்றும் மறவேனடா. அங்க தேசத்தின் அரசனே, இன்று முதல் நீ என் உடன் பிறந்தவன். நாங்கள் இனி 101 வாருங்கள் அரண்மனைக்கு. காலம் கடந்தது. துரியோதனனுக்கும் பாண்டவருக்கும் பகை மூண்டது. கர்ணன் நம் பக்கம் இருக்கிறான். எனவே போரில் நாமே வெற்றி பெறுவோம் என துரியோதனன் பெரும் நம்பிக்கையோடு இருந்தான். போர் துவங்கியது. குருஷேத்திரத்தில் பெரும் படைகள் மோதுவதற்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. அப்போது இடம் கர்ணன் அரண்மனை. பங்கு பெறுவோர் குந்தி தேவி மற்றும் கர்ணன். குந்தி தேவியின் மூத்த மகன் கர்ணன் என்ற உண்மையை குந்தி தேவியிடம் கூறியதால் குந்தி தேவி தன் மகனை காண வந்தபோது, கர்ணா, என் மகனே, நீ என்னோடு வந்துவிடு. நம் அரண்மனைக்கு செல்லலாம். இந்த துரியோதனனை விட்டுவிட்டு உன் தம்பி தர்மனோடு வந்துவிடு. இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை உன்னிடம் அளிப்பார்கள். வாடா என் மகனே. என் மகனே என்று என்னை அழைத்து இன்று என் களங்கத்தை போக்கி என்ன பயன்? நான் வளரும் பொழுது சூதன் மகன் என்னும் பட்டத்தோடு வளர்ந்தேன். பின் தேரோட்டிக்கு சமமாக என்னை தேர்புழுதிக்கு கீழாக மதித்தனர். இதையெல்லாம் என்னால் மறக்க முடியவில்லை தாயே. இன்று ஐவர்களோடு என்னையும் இணைப்பது அழகல்ல. என் நண்பன் துரியோதனன் எனக்கு மணிமுடி தரித்தான். அவனே எனக்கு அன்னையானான். ஆகையால் என் பிறப்பின் ரகசியத்தை உன்னோடு புதைத்து விடு. மகனே, இது என்ன நியாயம்? என் மரணத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படுத்து. என் தம்பிகளிடம் உன் அண்ணன் கர்ணன் என்ற உண்மையை சொன்னால் என்னை எதிர்த்து போர் செய்ய மாட்டார்கள். போரின் முடிவு வேறுபட்டதாகிவிடும். ஆகவே என்னை நம்பி உள்ள நண்பனுக்கு ஆபத்து வேளையில் உதவாவிடில் என்னை விட நன்றி கெட்டவன் வேறு எவனும் இருக்க மாட்டான். மகனே, உன்னை நான் நிலைமையில் இழந்தேன். அன்று நான் செய்த பாவம் என்னை இன்னும் கொண்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் நீ கிடைத்தா காலம் உன்னை இழக்க சொன்னா நான் எப்படி இழப்பேன்? தாயான என்னை நீயே மறந்துவிடு என்று சொல்வது தர்மமா? தாயே, மறப்பது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீ என்னை சந்தித்ததும் நான் உன்னை சந்தித்ததும் நமக்குள் இருக்கட்டும். உலகம் அறிந்தால் உன்னையும் பழிக்கும் என்னையும் பழிக்கும். சென்று வா. கண்ணீரோடு அவனது அன்னை குந்தி தேவி தன் அரண்மனைக்கு நடைப்பிணைவாய் நகர்ந்தாள். குருஷேத்திரத்தில் பெரும் படைகள் பிண மலையாய் கிடந்தன. அன்றுடன் போர் தொடங்கி 13 முடிவடைந்தன. அபிமன்யுவை கொன்ற மகிழ்ச்சியில் துரியன் இருந்தாலும் போரின் வெற்றி முகம் அவன் பக்கமில்லை. வேதனையோடு கர்ணனை பார்க்க செல்கிறான்.